வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனல்ல புதுசா விசிட் பண்றவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேல இருக்கிற ஆல்ன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீட்லயே கிரீன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு புதினா எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதோட 100 கிராம் தயிர் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேனில் தேவையான அளவு எண்ணெய் போட்டு 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சிலை சேர்த்துக்கலாங்க. இதோட நம்ம பொடியாக நறுக்கின 2 சின்ன வெங்காயங்க அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னைக்கு நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இதோட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மிக்ஸி ஜார் கழுவி அதில் இருக்கிற தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக விடலாங்க. பாருங்க, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. பாருங்க, பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பாருங்க, ரொம்ப ஹெல்த்தியானது கொடுங்க. இதில் நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.